பிக்பாஸ் சிட்டியில் 70 நாட்களுக்கும் மேலாக தங்கியிருக்கும் போட்டியாளர்களுக்கு அவர்களது வீட்டில் இருந்து கடிதம் மற்றும் பரிசு பொருட்களை அனுப்பி வருகின்றனர். நீண்ட நாட்களாக குடும்பத்தை பிரிந்திருக்கும் போட்டியாளர்கள் இந்த கடிதங்களை பார்த்து உணர்ச்சி மிகுதியால் கண்ணீர் வடித்து வருகின்றனர். ஒவ்வொரு போட்டியாளரும் அவருக்கு அனுப்பப்பட்ட கடிதங்களை படிக்கும் போது மற்ற போட்டியாளர்களின் கண்களில் இருந்தும் கண்ணீரல் தானாக வழிகிறது. காரணம், ஒவ்வொருவரும் மற்றவர்களின் கடிதங்களோடு தங்களையும் மனதார இணைத்துக் கொள்வதுதான். ஆனால் பாலாஜி மட்டும் அவருடைய மனைவி நித்யா எழுதிய கடிதத்தை படித்து மிகவும் மனநொந்து போனார். பாலாஜிக்கும் நித்யாவுக்கும் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகளை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் சமீப காலமாக நித்யாவுடன் மீண்டும் சேர்ந்து வாழ நினைத்து வருகிறார் பாலாஜி. கடந்த வாரம் நாமினேஷனிலிருந்து தப்பித்த பாலாஜி கமலிடம் பேசுகையில், நான் வெற்றி பெறுவனோ இல்லையோ என்பது எனக்கு முக்கியமில்லை, வெளியே சென்றதும் என் மனைவி மற்றும் மகளுடன் சேர்ந்து வாழ வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை என்று தெரிவித்திருந்தார். நேற்று பிக்பாஸ் சிட்டியில் நித்யா அனுப்பிய கடிதத்தை பார்த்து பாலாஜி மிகவும் கண்கலங்கிவிட்டார். ஏனெனில் அந்த கடிதத்தில் நான் உங்களுடன் கடைசி வரைக்கும் ஒரு தோழியாக மட்டும் இருப்பேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இதனால் பாலாஜியுடன் நித்யா மீண்டும் மனைவியாக வாழ விரும்பவில்லை என்று தெளிவாக தெரிந்தது. இந்த கடிதத்தை நித்யா எழுதியது தெளிவாக தெரிந்தது. வழக்கம் போல பாலாஜிக்கு நித்யா அறிவுரை மழையே பொழிந்தார். எப்படியும் பிக்பாஸ் சிட்டியிலிருந்து வெளியே சென்றதும் தன் மனைவி மகளுடன் சேர்ந்து வாழலாம் என்ற ஆசையில் இருக்கிறார் பாலாஜி. நித்யாவும் அதே போல தனக்காக காத்து கொண்டிருப்பார் என்று நினைத்து கொண்டிருந்தார் அவர். ஆனால் வெளியில் நிலைமையோ வேறாக இருக்கிறது. நித்யாவின் இந்த கடிதத்தை பார்த்து பாலாஜி கண்கலங்கிவிட்டார். அதை பார்த்த நித்யா ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அவரது கண்களில் கண்ணீர் சிந்துவதை 9 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கிறேன். மிகவும் வருத்தமாக இருந்தது. தற்போதும் அவரை ஒரு நபராக பிடிக்கும். அவரை மீண்டும் கணவராக ஏற்றுக்கொள்ள மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. வலிகளை மட்டுமே உணர முடியும். அதனை காலம்தான் சரி செய்யும். இன்னும் உங்களிடம் இருந்து அழகான மாற்றங்கள் வரும் என்று நம்புகிறேன் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் இது பற்றி உங்களோட கருத்தில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.